கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை அன்னையுடைய நினைவு நாளிலே நீங்கள் எங்கே இருப்பினும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நீங்கள் நலம் பெற்று சுகம் பெற்று மீண்டும் இந்த திருத்தலத்தில் சாட்சிகளாக நம்ம சந்திப்போம். இன்று வாடிமனகர் ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையோடு நீங்கள் எழுப்பக்கூடிய ஜபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை இந்த தாயினுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் உங்களுக்கு அபரிதமாக கொடுக்கின்றார். ஒரு அருமையான கதை ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு கொடுங்கோல் அரசன், அவன் நிறைய மக்களை தண்டித்து வந்தான், கொன்று குவித்து வந்தான். அவன் அதில் இன்பமும் சந்தோஷமும் கண்டான். ஒரு நாள் ஒரு தவறுமே செய்யாத ஒரு இளைஞன் அவனுடைய கையிலே அகப்படுகின்றான். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. அவனுடைய பெற்றோர்கள் விடாப்பிடியாக எப்படியாவது தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கொடுங்கோல் அரசனிடம் கெஞ்சி கேட்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும், அவன் கொடூரக்காரன், அவன் கண்டிப்பாக மனம் மாற மாட்டான் என்று தெரிந்தும் கூட அவர்கள் கெஞ்சி கேட்கின்றார்கள். பார்த்த அரசன் ஒரு நிபந்தனையோடு, நான் உங்களுடைய மகனை ஏதோ விடுதலை செய்கிறேன், ஆனால் அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பேன், அதோடு சேர்ந்து ஒரு மாதத்திற்குரிய உணவுகளையும் அந்த ஆட்டுக்குரிய உணவுகளையும் நான் கொடுப்பேன். இந்த ஆட்டிற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த உணவை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு மாதம் கழித்து இந்த ஆட்டை நீங்கள் இங்கு அழைத்து வருகின்ற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த எடை சரியாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டுமே என்ற நினைப்பிலே அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியையும் அந்த உணவையும் எடுத்துச் செல்கின்றார்கள். அங்கு வீட்டிலே வளர்க்கின்றார்கள், இறை போடுகின்றார்கள். அரசன் சொன்னது போல அரசர் கொடுத்து அந்த எல்லா உணவும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கப்படுகின்றது. குறித்த நாள் வந்ததும் ஆட்டுக்குட்டியை அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள், எடை போட்டார்கள். அதே எடை சரியாக இருந்தது. அரசனுக்கு ஆச்சரியம், இவ்வளவு உணவை தின்ன பிறகும் இந்த ஆடு எப்படி சரியான எடை இருக்கின்றது, என்ன காரணம் என்று பெற்றோர்களை அழைத்து கேட்டான். பெற்றோர்கள் சொன்னார்கள், அரசே, எங்களுக்கு வேற வழி தெரியல. இந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்னால் ஒரு ஓநாயை கட்டி வச்சிருந்தோம். அந்த ஓநாயை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த ஆடு மிரண்டு போயிருந்துச்சு. வயிற்று பசிக்கெல்லாம் அங்கிருந்த உணவை சாப்பிட்டது, ஆனால் அறகுறையாக சாப்பிட்டது, பயத்தோடு சாப்பிட்டதால் அதனுடைய எடை கூடவில்லை என்று பெற்றோர்கள் கூறினார்கள். இதை கேட்ட அரசன் அந்த இளைஞனை பெற்றோரிடம் ஒப்படைத்தான், அவனுக்கு விடுதலை கொடுத்தான். ஆம் அன்புமிக்க, இந்த நாளில் நிறைய காரியங்கள், பயப்படக்கூடிய நபர் எதையும் நம்புவார், நமக்கு தெரியும். பயப்படக்கூடிய நபர் யார் சொன்னாலும் நம்புவார், எதையும் நம்புவார். அலைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் சோதனையும் வேதனையும் போராட்டங்களை குறிக்கின்றன. அவர்களும் அந்த அலைகளோடு போராடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ அத்தனையும் கடந்தவர், ஆண்டவர் அத்தனையும் கடந்தவர். அந்த அலைகளுக்கு மத்தியிலே சாந்தமாக இருக்கின்றார். ஆம் அன்புமிக்கவே, அவருக்கு தெரியும், எவ்வளவுதான் பிரச்சனையும் துன்பமும் வந்தாலும் அதை எல்லாத்தையும் நான் உடன் இருக்கின்ற போது அத்தனையும் மறைந்து போய்விடும். ஆம், இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம், இன்று எதற்கெல்லாம் பயப்படுகிறோம், எதற்கெல்லாம் நாம் பயப்படுகிறோம் நினைத்து பார்ப்பான். மிக்கவே ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஒரு நபரை குறித்து, ஒரு பொருளை குறித்து, ஒரு உயிரினங்களை பார்த்து ஏதோ ஒரு பயம். ஒரு சில நபர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை பார்த்தா பயம், ஒரு சில நபர்களுக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், ஒரு சில நபர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா பயம், ஏன் ஒரு சில நபர்களுக்கு கணவனை பார்த்தா, மனைவியை பார்த்தா கூட பயம். ஐயோ, காட்டேரி மாதிரி திட்டிடுவாளே, காட்டேரி மாதிரி திட்டுவாரே. பிள்ளைகளை பார்த்தா பயம், பெற்றோர்களை பார்த்தா பயம், உறவினர்களை பார்த்தா பயம். இப்படி நிறைய நேரங்களில் பயந்து 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 வாழ்கிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனையும் துன்பமும் இருந்தாலும் இந்த அலைகளுக்கு மத்தியிலே, சுனாமிகளுக்கு மத்தியிலே நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தேவன், லோக தந்தைய இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இயேசுவே. என்று சனிக்கிழமை அன்னை மரியாதைக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான நாளிலே நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய எண்ணங்களை, இயக்கங்களை, எதிர்பார்ப்புகளையும் எங்களுடைய தாயுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நிரம்ப நீர் ஆசீர்வதித்தரும். அப்பா,
இதோ நிறைய காரியங்களை நாங்கள் நினைச்சு நினைச்சு பயந்து போய் கிடக்கிறோம். இந்த பயத்தை எங்களுடைய மனதிலிருந்து எங்களுடைய நினைப்பிலிருந்து மாற்றும் இயேசுவே. நீர் இருக்கின்ற போது நாங்கள் எதற்கு பயப்படணும்? நீர் இருக்கின்ற போது நாங்கள் ஏன் நினைச்சு துன்பப்படணும்? அத்தனை இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களுக்கு புதிய வாழ்வையும் புதிய நிறைவையும் கொண்டு வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவர் ராய இயேசு கிறிஸ்து நாமத்தினோட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. துணை தந்து என்